வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ அதாவது உங்கள் இந்த வாட்டர் பம்பில் அவங்க தண்ணி மோட்டரில் வந்து ஏற்கனவே வந்த தண்ணி லெவலோட கம்மியாக வருது அப்படிங்கிறவங்க வந்து என்னென்ன மோட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தோம்னா 1 HP. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் லெவல் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அதாவது ஏற்கனவே வந்து இதில் வந்து 2x வாட்டர் வந்துட்டு, அதாவது இப்போ தண்ணி ஊற்றுதில் ஓசில் இந்த அளவை விட 2x வந்து வாட்டர் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து வாட்டர் லெவல் குறைஞ்சிருச்சு. ஸோ இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது நம்பர் பிளேட்டை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ ஓகே, இந்த பிளேட்டில் பார்த்தோம்னா தெரியும். ஸோ இது வந்து 1 HP மோட்டர். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2880 RPM. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்துட்டு வாட்டர் லெவலை விட இப்போ வந்து அளவு குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டி தான் மெயின் ரீசன். ஓகே, இது பார்த்தோம்னா 25 MFD போட்டிருக்காங்க. ரெண்டாவது காரணம் வந்து காயில் வைண்டிங் வந்து உள்ளே ஷார்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரலாம். ஆனால் ஃபஸ்ட் ரீசன் வந்து நீங்கள் வந்து கெப்பாசிட்டி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டு வந்து உங்களுக்கு சில நேரத்தில் வந்து மோட்டரே ரன் ஆகாது, மோட்டர் ஆன் பண்ணால் மோட்டரே ஓடாது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் வந்து கெப்பாசிட்டி தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேம் எம்எம்டி 25 MFD கெப்பாசிட்டி வந்து ஒன்று நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உள்ளே அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளே வந்து கனெக்ஷன் கொடுங்க, வெளியே வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் அடிக்கணும். அது வந்து நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால் எப்பயுமே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உள் பக்கமாக இருக்கணும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அந்த ஜாயினை பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் அடிச்சுக்கோங்க அந்த பாக்ஸுக்குள்ளே. ஸோ இப்போ நான் வந்து அந்த பாக்ஸை நான் பிரிச்சுட்டு நான் உள்ளே ஜாயின் அடிச்சுக்கிறேன். ஓகே, பார்த்தோம்னா இது வந்து ஓல்டு கெப்பாசிட்டர். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து நியூ கெப்பாசிட்டர், கெல்ட்ரான் கம்பெனி. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கெல்ட்ரானில் வந்து நல்லாயிருக்கு, மற்ற பிராண்டோட கெல்ட்ரான் பிராண்டு வந்து உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கெல்ட்ரான் வந்து நல்லாயிருக்கு. அது எல்லா கெப்பாசிட்டரும் டிவி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்லேருந்து இந்த கெப்பாசிட்டர் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு, கெல்ட்ரான் கம்பெனி வாங்கிக்காங்க. ஸோ இது நான் வந்து பாக்ஸுக்குள்ளேயே ஜாயின் பண்ணி பழைய மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் அடிச்சுட்டு நல்லா டேப்பு நல்லா பக்காவாக அடிச்சுக்காங்க. ஓகே, நம்ம ஜாயின் அடிச்சுட்டு நம்ம மோட்டரை வந்து கவர் பண்ண வேணாம், கவர் பண்ணாமே ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வந்து கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ நான் மோட்டர் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வாட்டர் லெவல் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்ததோட கரெக்டாக பாருங்கள், 2x அதிகமாக வருது. ஃபஸ்ட்டு வந்ததோட 2x சேர்ந்து தான் வருது. ஸோ இப்போ அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஊற்றுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். இதில் என்ன வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கெப்பாசிட்டி தான் கம்ப்ளைண்ட்டு. தண்ணி வந்து ஏற்கனவே வந்ததை விட கம்மியாக வருது, இல்லை மோட்டர் வந்து ரன் ஆகலை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து க்யூர் ஆகிடும். ஸோ ஓகே, இந்த வழியில் நம்ம வந்து ஒரு மோட்டரில் தண்ணி மோட்டரில் வந்து தண்ணி லெவல் ஏன் கம்மியாக வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி கொடுக்க ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற உடைய ஒவ்வொரு உடையும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ஆளுங்க தமிழ் அழகு டெக்னாலஜி.